தமிழ்நாடு அனைத்து மீனவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மீனவ அரசியல் ஆளுமைகளின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்ஸ் கில்டில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழகத்தை சார்ந்த 20-க்கும் மேற்பட்ட மீனவ அமைப்புகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட மீனவ கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மீனவ சமுதாயத்தை சார்ந்து 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. எதிர்வருகின்ற 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மீனவ சமுதாய மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மீனவ வேட்பாளர்களை அனைத்து கட்சிகளும் நிறுத்த வேண்டும், அல்லது மீனவ சங்கங்களின் சார்பாக ஒரு நபர் நிறுத்தப்படுவார் என்றும், மீனவ மக்களை கடல்சார் வாழ் பழங்குடியினர் இனத்தில் இணைக்க வேண்டும் என்றும், அதுவரை தனி இட ஒதுக்கீடாக 5% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மீனவ கூட்டமைப்பின் நிர்வாகிகளில் ஒருவரான ருகேஷ்குமார், இலங்கை கடற்படையினால் சுடப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேரின் குடும்பத்திற்கும் தலா 1 கோடி ரூபாய் நிவாரண நிதியாக வழங்கப்பட வேண்டும் என்றும், அவர்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கொல்லப்பட்ட அந்த 4 நபர்களுக்கும் உடனடியாக தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு, அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்திய அரசு இலங்கை துணை தூதரை அழைத்து அவருக்கு கண்டனம் தெரிவித்து அந்த மக்களை கொன்ற அந்த நபர்கள் மீது உடனடியாக சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும். பன்னாட்டு சட்டத்தின்படி நீர்நிலை சார்ந்த படிப்புகளில் 50% இடஒதுக்கீட்டினை மீனவ சமுதாய மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.